ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தோ ஸ்டஃப். ஸோ சவுதி வந்தாச்சு நியூபார்ன் கூட்டிகிட்டு. ட்ராவல் எப்படி இருந்தது, நான் குழந்தைய தூக்கிட்டு வரப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னென்ன திங்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்தியாவிலேருந்து, எதெல்லாம் எனக்கு நீடுன்னு நான் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தேன் எடுத்துகிட்டு வரணுன்னு, எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ போர்டாயாச்சு, ஃப்ளைட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு சீட்டில் படுத்து தூங்கிட்டான். கொஞ்ச நேரம் நல்லா ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான் அக்காவோட. எல்லோரும் பயமுறுத்துகிற அளவுக்கு எனக்கு எதுவுமே கஷ்டமாகவே இல்லை எனக்கு. பிகாஸ் டேக் ஆஃப்லேயும் லேண்டிங்லேயும் நான் ஃபீட் பண்ணேன், பிட்வீனில் நான் அவனுக்கு ஃபார்முலா மில்க் கொடுத்துருந்தேன். ஸோ அவன் பாட்டுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்துட்டான். ஸோ லேண்ட் ஆயாச்சு, வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சப்வேங்கிறதுனால இவ்வளோ இருட்டாக இருக்குது, பட் நாங்கள் வந்தது மத்திய டைம் தான். ஸோ அந்த வே தமிழ் டிரைவர் தான், ஆல்ரெடி ஒருத்தவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம், கரெக்டாக பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க டைமுக்கு. வந்தோடனே டயக்னோஸில் தூங்கிட்டாங்க, பயங்கர குளிர், அதனால தான் இப்படி கவர் பண்ணிவிட்டு தூங்கிட்டுருக்கோம். தஞ்சாவூர்லேருந்து ஒரு டால் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக. ஸோ டால் இது இட்லி பிளேட், இது வந்துட்டு அம்மா எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. காயும் வேக வச்சுக்கலாம், நம்ம இட்லியும் தட்டி இட்லியும் ஊற்றிக்கலாம். பருப்பு ஒரு லேயர், காய் ஒரு லேயர்னு வேக வைக்க ஈஸியாக இருக்குது. இது எனக்கு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கருக்கும் யூஸ் ஆகும். நம்ம நார்மலாக ஒரு பெரிய எனசட்டி மாதிரியோ இல்லை பேன் மாதிரியோ வச்சுருந்தா கூட அதுக்குள்ளே வச்சு கூட நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்புறம் திங்ஸ் என்னென்னு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் வத்தல் ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இதெல்லாம். பூண்டு பொடி கரைக்கல்ல மாமா வாங்கி கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்துட்டு வத்தல் ஐட்டம். ஸோ எப்படி இருக்கும்னு நாங்கள் இனிமேல் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் கடையில் வாங்கினது தான் எல்லாமே, நாங்கள் பிளான் பண்ணபடி வரல ட்ரிப்பு. ஸோ ஹஸ்பண்டும் 10 days லீவ் இருக்கும்னு சொன்னாங்க, அவ்வளோ லீவ் இல்லை, அவங்க வந்துட்டு ஒரு 1 week கிளம்பணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ கடையில் தான் வத்தல் வாங்கணும். அம்மா பொடி ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், இட்லி பொடி, இந்த பொடி ஐட்டம் எல்லாமே, மல்லித்தூள் எல்லாமே. மாமி வந்துட்டு முருங்கைக்கீரை பொடி, இட்லி பொடி, தக்காளி தொக்கு, புளியோதரை தொக்கு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அதை அவங்களே அரைச்சி பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் தேங்காய் திருவுறது வாங்கிட்டு வந்திருந்தேன், பூரி ப்ரெஸ். இது வந்துட்டு ரைஸ் குக்கருக்கு கீழே வைக்கிற பிளேட் இதில் இல்லை, ஸோ நான் மாட்டே எடுத்துகிட்டு வந்தேன். மற்றபடி காஃபி ஃபில்டர், இது சிக்ரி. இன்றைக்கி இங்கே ஃபில்டர் காஃபி பவுட்ரு கிடைக்கும், பட் சிக்ரி இல்லாமல் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, சாப்பிட முடியாது. திருநீர், குங்குமம், அப்புறம் போனிசான், இது என் தங்கச்சி கொடுத்த கிஃப்ட். ஸோ இப்போ அது இங்கே மாட்டி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்துட்டு டூத்பேஸ்ட் சென்சிட்டிவிட்டிக்காக குல்ஃபி மோல்டு, இது ஆல்ரெடி என்கிட்ட சென்னையில் இருந்தது. இது வந்துட்டு என்ன சொல்கிறது, பாதாம் பேசன், அப்புறம் சப்ஜா சீடு, ரோஸ் மில்க்கு போட்டு கொடுப்பேன் நிறையா. முறுக்கு அச்சு, முறுக்கு பிஸ்டலும் அதோட அச்சும். இந்த குட்டி மரம் திருவிழாவில் வாங்கினது, நல்லா இருந்துச்சு. ஆசையாக இருக்கேன்னு பார்த்து வாங்கின குட்டியாக இருக்கேன்னு, பட் யூஸ் ஆகும், பாப்பா சாப்பிட்டுட்டு அவள் இடத்த க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுவாள். மற்றபடி எலக்ட்ரால் எப்போதுமே கையில் வச்சுருப்பேன். ஈனோ, பெருங்காயம் பவுடராகவும் வாங்கியிருந்தேன், பெருங்காயமும் வாங்கியிருந்தேன், கபசுர குடிநீர், வேப்பிலை காஞ்சது, அப்புறம் வேது குடிக்கிறப்ப யூஸ் பண்ணுற பவுடர், நிலவேம்பு கஷாயம் போட்டு கலர் போட்டு பாப்பாக்காக வாங்கினேன். அவள் ஃபேஸ் பெயிண்ட்காக ஆசைப்படுவாள், ஸோ அதனால் ஃபேஸ் பெயிண்ட் யூஸ் பண்ணிப்பா அப்படின்னு இதை யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கினேன். இது வந்துட்டு ஊதுபத்தி வைக்கிற ஸ்டாண்ட். இது பாப்பாவோட ஐட்டம், இது எல்லாமே அவளோட மேக்கப் கிட் தான் ஃபுல்லுமே. ஆப்வியஸ்லி நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ஒரு சின்ன கிளிப் வாங்கணுனாலும் அது காஸ்ட்லி தான் நம்ம பண்ணி பார்க்குறப்போ. ஸோ அதனால தான் நான் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அவளுக்கு முடிய இறக்குனதுனால தேவைப்படாது, பட் ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸ் தேவைப்படும் அவளுக்கு. ஆனியன் கட்டர் இதெல்லாம் தான் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். மற்றபடி குழந்தைங்களோட மருந்து சாமான் தான் இருக்கும் நிறையா. இது ஐஜி எப்போதும் கையில் வச்சுருப்பேன், சின்னதாக அடிப்பட்டால் கூட இது போட்டு விடுவேன், ரத்த கட்டு போயிடும். அது வந்துட்டு டங் கிளீனர். ஸோ இதான் இவ்வளோ தான் திங்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தது. இது வந்துட்டு இழப்பு மருந்துக்காக சொன்னது, பட் நான் இது யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா என் கண்ணு முன்னாடி இல்லாத ஒரு விஷயத்தை நம்ப மாட்டேன்னா. நான் வந்துட்டு காய் இழைச்சி தான் கொடுப்பேன் குழந்தைக்கு, பட் எனிவேஸ் நான் கொடுத்தாங்களேன்னு வச்சுருக்கேன், அவ்வளோதான்.
மற்றபடி குழந்தைக்கு தேவையான உர மருந்துக்கு தேவையான எல்லா மருந்து ஐட்டமும் அந்த கவரில் இருக்குது. மருந்து கல், இது வந்துட்டு பால் பெருங்காயம். பால் பெருங்காயம் நல்லதுன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கொடுத்தாங்கன்னு மாமா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் இந்த தடவை ட்ரெஸ் ஐட்டமே ரொம்ப அதிகமாகிடுச்சு வெயிட்டு. அப்புறம் மஞ்சத்தூள், இதுவும் அவளோட மேக்கப் பாக்ஸ் தான், மேக்கப் பேக்கு. ஸோ இதில் எல்லாமே இருக்கும். தம்பியோட தெர்மோமீட்டர் அதில் மாட்டியிருக்கேன், நானும் இப்போ தான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சி யூ இன் அனதர் வீடியோ.